மைல்ஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணி ரெகுலர் அப்டேட்ஸை தெரிஞ்சுக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மைல்ஸ் கிச்சன். இன்னைக்கு கோகுலாஷ்டமி ஸ்பெஷலாக நம்ம பால் பாயசம் எப்படி செய்கிறோங்கிறத பார்க்கலாம். இதுக்கு தேவையான பொருட்கள் என்ன, ஒரு லிட்டர் பால் வந்து நான் காய்ச்சி எடுத்து வச்சுருக்கேன். ஒரு லிட்டர் பாலுக்கு ஒரு கை பச்சரிசி ஒரு மணி நேரம் ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். சர்க்கரை ஒரு கப், ஏலக்காய் தூள் கால் டீஸ்பூன், முந்திரி ஒரு டேபிள் ஸ்பூன், திராட்சை அரை டீஸ்பூன், நெய் தேவையான அளவு. இன்றைக்கி பால் பாயசத்தை ப்ரெஷர் குக்கரில் பண்ண போகிறோம். ப்ரெஷர் குக்கர் வந்து நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க, ஏன்னா பால் வந்து நம்ம குக்கரில் ஊற்றுறனால திரிஞ்சிடக்கூடாது. நான் வந்து சுடுதண்ணி போட்டு ஒருக்கா நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். காய்ச்சி வச்சுருக்க பால் ஆட் பண்ணுறேன். பார்த்திங்கன்னா பால் நல்லா பொங்கி வருது. 5 மினிட்ஸ் வந்து நம்ம இதை மீடியம் ஃப்ளேமில் வச்சு கொதிக்க விடலாம். இது நல்லா கொதிச்சிட்ருக்கிறப்ப நம்ம ஊற வச்சுருக்க பச்சரிசி ஆட் பண்ணிடலாம். அரிசியை ஆட் பண்ணி 5 நிமிஷம் நம்ம கொதிக்க விடலாம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு. ஊறி போட்டு விசிலு போட்டுடலாம். விசிலையும் நல்லா சுடுதண்ணி போட்டு கழுவிடுங்க. இப்போ சிம்மில் வச்சு நம்ம 1/2 மணி நேரம் to 3/4 மணி நேரம் வேக வைக்கலாம். சத்தம் வரக்கூடாது, சத்தம் வந்தால் அப்படியே விசிலை வந்து அமுக்கி அமுக்கி விடுங்க. இப்போ நம்ம பேன் வச்சு நெய் 1 டீஸ்பூன், நெய் சூடானே முந்திரி வறுத்துக்கலாம். இப்போ திராட்சை ஆட் பண்ணிக்கலாம். இதை தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. பார்த்தீங்கன்னா ப்ரெஷர் நல்லா ரிலீஸ் ஆயிடுச்சு. வெளியில் வந்திருக்க பால் வந்து ஒரு மாதிரி பிங்கிஷ் கலரில் வந்திருக்கு. ஸோ இப்போ நம்மளோட பால் பாயசம் ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம். இதை நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா பால் நல்லா சுண்டி ஒரு மாதிரி பிங்க் கலரில் வந்திருக்கு. சர்க்கரை நான் 1 கப் ஆட் பண்ணுறேன். இது உங்கள் ஆப்ஷன் தான், உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு ஒரு கொதி வரட்டும். இப்போ பார்த்திங்கன்னா இது நல்லா கொதிச்சு வந்துருச்சு. நம்ம ஏலக்காய் தூள் ஆட் பண்ணிக்கலாம். வறுத்து வச்சுருக்கிற முந்திரி திராட்சையும் ஆட் பண்ணிக்கலாம். பால் பாயசம் ரெடி ஆயிடுச்சு. இது சர்விங் பவுலுக்கு இப்போ மாற்றிடலாம். கோகுலாஷ்டமி ஸ்பெஷல் பால் பாயசம் ரெடி ஆயிடுச்சு. இது நம்ம ஹாட்டாகவோ இல்லை சில்லாவோ சர்வ் பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மைல்ஸ் கிச்சன்.